ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் சௌந்தர்யா. நான் வந்து எம்டெக் முடிச்சுட்டு ஒரு பெங்களூர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச என்னுடைய மாமா பையன் பேர் சிவராஜ். ஆனால் என்ன, பட் ஒன் திங் என்னன்னா, சிவராஜுக்கு என்னை விட ஒரு 5 வயசு கம்மி அவன். ஆனால் பார்க்குறதுக்கு அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக சூப்பராக ஹைஃபையாக இருப்பான். ஒரு பக்கம் பார்த்தா நடிகர் பிரசாத் மாதிரி இருப்பான், இன்னொரு பக்கம் பார்த்தா நடிகர் விக்ரம் மாதிரி இருப்பான். பார்க்குறதுக்கே ரொம்ப லுக்காக ஸ்மார்ட்டாக, ரொம்ப பேசுறது ரொம்ப இனிமையாக பேசுவான், நல்லா பேசுவான். எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனை ஒரு அவன் 12th படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பட் வந்து அவன் என்னை பார்க்கும்போதெல்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிடுவான். வயசில் கொஞ்சம் மூத்தனாங்கிறதுனால என்னை எப்போதுமே அக்காம்மா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன்டா அக்கான்னு கூப்பிடுற சிவராஜ் அப்படின்னு கேட்பேன். சில நேரத்தில் சிவான்னு கூப்பிடுவான். இல்லை சௌந்தரி அக்கா, என்னோட நீங்கள் வயசு அதிகமாக, ஏ வயசு அதிகமாக இருந்தால் அதுக்காக அக்கான்னு கூப்பிட்டுருதாடா அப்படிமா. விளையாட்டாக எடுத்துகிட்டு அவன் ஓடிடுவான், அவனுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுதுமே அவன் மேலே எனக்கு ரொம்ப பிரியமாக பாசமாக இருப்பேன். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. நானும் பெங்களூர்லேயே தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் அந்த சின்ன வயசில் எனக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஈர்ப்பு, அவன் மேலே உள்ள பாசம், அவன் மேலே உள்ள அன்பு எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது அப்படியே காலம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த மாதிரி இடையில வந்து ஏதாவது ஃபங்க்ஷனில், ஏதாவது ஃபெஸ்டிவலில், ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் இல்லை ரிலேஷன் ஃபங்க்ஷன் அப்படி அன்ஃபார்ச்சுனிட்டி மீட் பண்ணும் போதெல்லாம், ஏய் சிவா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பேன். நான் பிடெக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். சரி சந்தோஷம் அப்படின்னு. கிட்டத்தட்ட என்னுடைய ஐடி ஃபீல்டு என் பக்கம்தான் வந்து படிச்சுட்டு இருந்தான் அவன். அதுக்கு திடீர்னு பார்த்தா எங்கள் மாமா வந்து ஃபோன் பண்ணார். படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கு மேலே சும்மா வீட்டில் தான் இருக்கான், ஏதோ கேம்பஸ்லாம் போய் அட்டன் பண்ணான், பட் ஒன்றும் ரிப்ளை இல்லை. சௌந்தர்யா ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்ல, நீ தான் ஐடி ஃபீல்டில் இருக்க அப்படின்னு சொன்னாங்க. சரி மாமா, நான் சிவாவுக்கு என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எனக்குள்ளே அந்த உறங்கிக்கிட்டு இருந்த ஒரு அன்பு, எனக்குள்ளே உறங்கிக்கிட்டு இருந்த அந்த பாசம், என்கிட்டே உள்ளே உறங்கிட்டு இருந்த அந்த நேசம் திடீர்னு பொங்கி எழ ஆரம்பிச்சிது. சரி எப்படியாவது எப்பாடுபட்டாச்சும் யார்ட்டேஜும் ரெக்கமெண்ட் பண்ணி, ஹச்ஆர்ட்ட யார்ட்டேஜும் ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு ஒரு வேலையை இந்த ஏரியாவில் நம்ம கம்பெனிலே வாங்குறதுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். சரி அப்படின்ட்டு சிவராஜுக்கு ஃபோன் பண்ணி, ஏய் சிவா உன்னோடய ரெசியூமே எனக்கு அனுப்புடா அப்படின்னு சொன்னேன். அவனும் எனக்கு இமிடியேட்டாக ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்புனான். ஏண்டா லூஸு, நான் உன்னை ரெசியூம் தான் போட சொன்னு ஓடி அக்காவுக்கு ஹாய் போட சொல்லலை. நீ ஹாய் போடுறது நான் சொல்கிறதுக்கு வாய் போகிறதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல வந்து ரெசியூம் அனுப்பிடா அப்படின்னா. சரி, நீ ரெசியூம் அனுப்பி விட்டான். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவனுக்கு ஒரு வேலையை ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு, சரிடா நீ வந்து உனக்கு வேலை ஓகே பண்ணியிருக்கேன், நீ வந்து கிளம்பி நேராக பெங்களூர் வந்துடுறா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னா, சரி ஓகே சரிக்கா அப்படின்னா, சரி சரி வாடா பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு என் சிவராஜும் மாமாவும் நேராக கிளம்பி பெங்களூர் வந்தாங்க. ஏன்னா அவன் முன்னே பின்ன பெங்களூர் வந்ததில்லன்ட்டு அப்பாவும் சேர்ந்து வந்தாங்க, மாமாவும் வந்தார். அவர் வந்துட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு ஃப்ளாட்ஸுக்கு வந்தாங்க. வந்துட்டு அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு சாட்டர்டே நைட் வந்தாங்க. சண்டே ஃபுல்லாக உட்காந்துட்டு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னுடைய வீட்டுக்காரை பற்றி சொல்லணும், அவர் வந்து அவர் மும்பையில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு, பட் வந்து 2 இயர்ஸாக ட்ரான்ஸ்ஃபரில், அதனால் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்துகிட்டு இருப்பார். அப்படி இருந்தது. அப்போ வந்து நான் என்ன ஸ்டே பண்ணுறது எப்படி போகிறதுன்னப்போ நான் சொன்னேன், நானே சும்மா இண்டிவிஜுவாலிட்டியாக தான் தங்கியிருக்கேன், தனியாக தான் இருக்கேன், அதனால் சிவராஜ் இங்கேயே தங்கிக்கிட்டுமாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நானும் இவனை எங்கே தங்க வைக்கணும்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உன்னுடைய வந்து உனக்கு வந்து அது ரிஸ்கியாக இருக்கக்கூடாது, நீனு ஒர்க்குக்கு போகிற, நீ நம்ம வந்து இங்கே தங்குன்னு எப்படி நான் சொல்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நீனே சொல்லிட்டம்மா எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருப்பேன். எல்லாருமே சொல்லுவாங்க ஆள் ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க, ராதிகா மாதிரி இருக்க அப்படிம்பாங்க. இருந்தாலும் ஆள் நல்லா ஜட்ஜாண்டிக்கலாக நல்லா தான் இருப்பேன் நான். யாரும் என்னை வந்து வானான்னு கழிக்கிற அளவுக்கு இருக்க மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து மாமாவை வந்து ரிட்டன் ட்ரெயினை ஏற்றி அனுப்பி விட்டுட்டேன். அப்புறம் அனுப்பி விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேருமே காரில் பேசிக்கிட்டே வந்தோம். ஏன்டா சிவராஜ் உனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னா, நல்லா ஓட்டு வேணே அப்படின்னு. பரவாயில்லையே, எதை கொடுத்தாலும் ஓட்டுவேடா அப்படின்னா, ஓட்டு வேணே எது சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாத்தையும் ஓட்டுவே அப்படின்னா.
பெரிய வண்டி இதுவரையும் ஓட்டினதில்லை, பைக்கு கார் தான் ஓட்டியிருக்கேன் அப்படின்னா நான் ஏதோ சொல்கிறேன் அவன் ஏதோ புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டேன். அப்பப்போ என்கிட்ட தூங்கிட்டு இருந்த மிருகம் அப்பப்போ முழிச்சு முழிச்சு பார்த்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே இருந்தது. நான் அதை வந்து அப்பப்போ ஆசுவாசப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அவர் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 10:30 இருக்கும், உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம், தூக்கமே வரல. பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுக்கா அப்படின்னா, இங்கே பார் இனிமேல் நான் அக்கா அக்கான்னு உன்னை பக்காவை முகத்திலே போடுவோம் ரெண்டு போடு அப்படின்னு சொன்னேன். ஏக்கா அப்படின்னு கேட்டான். இனிமேல் நீ சௌந்தர்யானே கூப்பிடலாம், என்ன அக்கான்னு கூப்பிட்டேன் ரொம்ப இன்சல்ட் பண்ணாதடா, நான் உண்மையிலே உனக்கு அக்காவாடா. மற்றவங்க பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நான் உன்னை கிண்டல் பண்ணுவேன் கேலி பண்ணுவேன், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அக்கா தான் கேலி பண்ணுறா அப்படின்னு நினைக்க மாட்டாங்களடா, எனக்கு நீ முறை பையன், உன்கிட்ட வந்து நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அக்கா அப்படின்னா, ஏய் இப்போ தான் சொன்னேன் அதுக்குள்ளே அப்படின்னு தலையில் ஒரு குட்டு கொட்டினேன். அவன் தடுமாறி போய் அதுக்காக அப்படி குத்துற அப்படி சௌந்தர்யா அப்படின்னு கேட்டான். அப்பா குத்துன பிறகு தான்ட்டா அவனுக்கு சரியாக மூளை வேலை செய்யுது, நம்ம சௌந்தர்யானே கூப்பிடு அப்படின்னு சரிண்டு ஓகேன்ட்டு. அப்புறம் மறாந்த நாள் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கம்பெனியில் போய் அவனை சேர்த்து விட்டோம். சேர்த்து விட்ட பிறகு அங்கேயே அவர் லஞ்ச் அவர்ஸ் எப்படி அப்போ சின்ன சின்ன பிரேக்கர்ஸ்லாம் வந்து பேசிகிட்டே இருப்போம். அப்புறம் அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஊர் வீட்டுக்கு வந்துவிட்டோம், ஈவினிங் வந்துவிட்டோம். அப்புறம் உட்காந்து நாங்கள் வந்தோடனே ஒரு காஃபி சாப்பிட்டு உட்காந்து சிரித்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ வந்து அப்போ அவன் சொன்னான், அக்கா ஏய் நைட்டு தான் சொன்னேன் அக்கான்னு சொல்ல, இல்லை பழக்க தோஷம் சௌந்தர்யா இனிமேல் இனியுமே சொல்லவே மாட்டேன் அப்படின்னா, சரி சொல்லுடா சிவா அப்படின்னா, வந்து சௌந்தர்யா நீ ஏற்கனவே அழகாக இருப்ப, இப்போ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு. அப்படியா அது ஓவாயில் நீனே சொல்கிறீ, ஆச்சரியமாக இருக்குடா, இதுவரையும் என்கிட்ட கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக ஆனாச்சுன்னு வினவு தெரிஞ்சில நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 8 வருஷத்தில் ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னது இல்லை அக்காவை பக்காவாக எடுத்த பிறகு தான் உனக்கு வாயிலேருந்து வார்த்தை வருமா அப்படின்னு. அப்படி இல்லை சௌந்தர்யா, உன்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்டே உன் அக்காங்கிற மரியாதை வந்துட்ட ஒழிய அதை தாண்டி எதுவுமே என்னால் உன்ட்ட பேச முடியல அப்படின்னா. அப்படியா சரி சரி சரி, வலையில் மாட்டுதா மாட்டலையா என்ன என்ன சொன்ன சௌந்தர்யா, இல்லைடா நான் வேறு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ நான் சொன்னேன், இங்கே பாடுறா நீ பார்க்குறதுக்கு ஆணழகு மாதிரி இருக்க, 6-pack மாதிரி இருக்க, உனக்கு என்னடா குறைச்ச, உனக்கு ராணி மாதிரி மகாராணி மாதிரி பொண்ணு கிடைப்பாடா அப்படின்னு. ஐயோ நான் இப்போல்லாம் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் சௌந்தர்யா, லைஃப்பை கொஞ்சம் நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு பொறுமையாக மேரேஜ் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு என்ன வயசாகுது, ஒரு 23 வயசு, நான் 30 வயசில் தான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். பரவாயில்லையா ஒரு 7 வருஷம் கிடைக்கிது அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். அதோடு நாங்கள் ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டே இருந்தோம். சரிடா என்ன போய் அழகாக இருக்குங்கன்னு சொல்கிறியே, நான் என்னடா அப்படி அழகாக, உன் கண் எவ்வளோ அழகாக இருக்குது, அதை விட உன்னுடைய ஃபேஸு உன்னுடைய ஹேரு, நீ இவ்வளோ பெரிய ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் இதுவரையும் ஹேரை கட் பண்ணாமல் இவ்வளோ நீட்டு ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுற சௌந்தர்யா பெரிய விஷயம், ஏன்னா இது மெயின்டைன் பண்ணுறது, இதை வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணுறது, இதை காய வைக்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு, அதையும் தாண்டி நீ இவ்வளோ தூரம் பண்ணுறிய உண்மையிலே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொன்னால் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் வந்து உள்ளே அரிக்கிற மாதிரி இருந்து அவன் சொன்னது. அதுக்குள்ளே இன்னொரு பக்கமும் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. சரி இவன் பேசிக்கிட்டே இருக்கிறான், எதுவுமே இப்போ வேலைக்கு ஆக மாட்டேது, நம்ம வர பசியாக இருக்கிறோம், இவன் வந்து இப்போ சாப்பாட்டை பற்றியே சொல்லவே மாட்டுறானே, அதை விட்டுட்டு மற்ற வேலையில் தான் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. சரிடா சரி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு என்னடா ட்ரீட் வைக்க போகிறேன் சௌந்தர்யா, நான் சம்பளமே வாங்கலை அதுக்குள்ளே எனக்கு ட்ரீட் கேட்குறிய, ஏன் காசு இல்லாமல் ட்ரீட் வைக்க முடியாது அப்படின்னு. அப்படி ஒரு ட்ரீட் இருக்கா, என்னடா பட்டிக்காட்டா மாதிரியே பேசுகிறீ, கிராமத்துலேயும் வந்த மாதிரியே, உனக்கு வந்து அதை பற்றியான ஒரு இதுவே தில்லையா அப்படின்னு. எனக்கு நீ சொன்னால் தானே சௌந்தர்யா புரியும், நீ மூத்த, நீ தானே எனக்கு கற்றுக் கொடுக்கணும், நீ தானே வேலை வாங்கி கொடுத்த, அது மாதிரி தானே எல்லாமே அப்படின்னு. ஓ அப்படியா, நான் கற்றுக் கொடுத்தா நீ செய்வேன்னு. கண்டிப்பாக எனக்கு வேலையே வாங்கி கொடுத்துட்ட, உனக்கு ஒரு ட்ரீட் வைக்க கேட்குற, எப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி அப்படி சரி, வேலையும் வாங்கி கொடுத்துட்டு நீ தானே ட்ரீட் வைக்கணும்னு பரட்டி கேட்டான். ஏய் சரி ரைட்ரா, நான் வந்து உனக்கு வந்து ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்னுடைய பழத்தை எடுத்து அவனை வாயில் ஊட்டி விட்டேன். அவன் வந்து திக்கும் காட்டிட்டான், திடீர்னு பழத்தை கொண்டு மாம்பழத்தை வாயில் வச்சோடனே அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கொஞ்ச நாள் வந்து என்ன வாயில் இருக்குதுன்னு அப்புறம் யோசனை பண்ணிவிட்டு அப்படி என்னை பார்த்தான், நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு தடுமாறிக்கிட்டே சாப்பிட ஆரம்பித்தான். அப்புறம் வேகமாக சாப்பிட்டான். நம்ம கொடுத்த பழத்தை உடனே சாப்பிட்றான்னு எனக்கு சந்தோஷம். சரின்னு இன்னொரு பழத்தையும் எடுத்துக்கு வாயில் வச்சேன், அதையும் சாப்பிட்டான். எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து நான் சொல்கிறத நீ செய்கிறேன்னு சொன்னேன்,
என்ன ட்ரீட் கொடுக்க சொன்ன, நீனே எனக்கு பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னா, இருடா பொருடா, நீ என்ன சொன்ன, வேலையும் வாங்கி கொடுத்த, ட்ரீட்டு நீ தான் வைக்கணும்னு சொன்னேன், இப்போ நானே வச்சிட்றேன், நான் வைக்கிற ட்ரீட்டை நீ அக்செப்ட் பண்ணிக்க, அதுதான் நீ எனக்கு பண்ண வேண்டியதுண்ணா. சரின்னு டபுள் ஓகே சொன்னான் சிவா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரிடா, பழத்தை சாப்பிட்டது போதும், வா போய் நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு வரும், அப்புறம் வந்து நம்ம டின்னர் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆசுவாசமாக உட்காந்து விளையாடலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஆனாலும் அவன் பார்வையில் ஒரு திருதிருன்னு பார்த்தான். எனக்கு புரிஞ்சுது, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறான், கொஞ்சம் கொஞ்சம் புரியல, இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் நடுக்கடத்தில் நிற்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். சரி, எனக்குள்ளேயே ஒரு மத்தாப்பு சந்தோஷம் லேசாக வந்துக்கிட்டே இருந்தது. சரி இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குளிச்சு கழிச்சிட்டு டின்னர் முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், சரிடா நான் வந்து குலோப் ஜாம் வச்சுருக்கேன், அதை சாப்பிட்றான்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறமா அதையும் சாப்பிட்டான். அதை இப்படி சாப்பிட்டா, முதல்ல குலோப் ஜாமில் அதை வந்து ஃபுல்லாகவே ஜீராவில் ஊற வச்சுருக்கோம், அதில் உள்ள ஜீராவெல்லாம் நக்கி சுவைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பொறுமையாக ஜீராவை குலோப் ஜாம் சாப்பிட முடியும், அப்படியே போட்டு முழுங்கக்கூடாதுன்னு. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா சொல்கிற சௌந்தர்யா, நீ ஆள் தான் அழகாக இருக்கேன்னு, அதை விட உனக்கு எல்லாமே டேலண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி, பரவாயில்ல எனக்கு கரும்பும் கொடுத்து கரும்பு திங்க கூலியும் கொடுத்துருக்க நீ அப்படின்னு சொன்னான். என்னடா புரியவே இல்லைடா, இல்லை வேலையும் கொடுத்து எனக்கு ட்ரீட்டும் கொடுக்குற, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏய் அப்படி இல்லை, 7 வருஷம் நீ மேரேஜ் பண்ணிக்கலன்னு என்கிட்ட சொல்லியிருக்க, ப்ராமிஸ் பண்ணியிருக்க, இந்த 7 வருஷமும் உனக்கு நான் ட்ரீட் கொடுப்பேன், நம்ம ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருப்போம், டைம் ஓடும், அதுக்கு பிறகு நீ மேரேஜ் பண்ணிக்க, நான் ஒன்றுமே கிடையாது, அது வரலையும் நீ வந்து ஃப்ரீபேடாக தானே இருக்க போகிற, சிங்கிளாக தானே இருக்க போகிற அப்படின்னு சொன்னான். ஆமான்னு டபுள் ஓகே போட்டான். அதுக்கு பிறகு நான் சொன்னேன், என்னடா உலக்க வந்து சும்மாவே இருக்குது, உலக்க வச்சுட்டு கம்முனே இருக்க, உரல் இருக்குது, உலக்கைய குத்தி ஏதாவது வந்து நீ அரிசி போட்டு இடித்து கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது செஞ்சு கொடுப்பேன்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். சரி ரைட், எங்கே இருக்குது உலக்க அப்படின்னா, ஏ உலக்கே வச்சுட்டு உலக்க எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்கிறேடா, என்னடா உலகம் தெரியாத பிள்ளையாக இருக்கே அப்படின்னு சொல்லி உலக்க இருக்கிறத எடுத்து காமிச்சேன். அப்படியா, இதுக்கு பேர் உலக்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னான். தெரிஞ்சிக்கடா, எந்த காலத்துக்கு தான்டா தெரியுது, ஒரு ஐடி ஃபீல்டுக்கு வந்துட்டு இது கூட தெரியாமல் இருக்கேன்னு சொன்னான். அப்புறம் சரின்ட்டு சொன்ன மாதிரியே வந்து உலக்கையால் வந்து குத்தி மாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஏய் ஃபஸ்ட்டு பொறுமையாக குத்துனேன், ஓகே இப்படியே குத்திக்கிட்டு இருந்தால் எப்படா மாவு ரெடியாகும், எப்படா நான் வந்து பாவு போட்டு பிணைஞ்சி, எப்படா நான் வந்து ஏதாவது வந்து பலகாரம் சுட்டு கொடுக்குறது, ஆரம்பத்தில் பொறுமையாக குத்து, இப்போ வேகமாக இடிக்கின்றா, வேகமாக குத்துடா, பத்தலை வேகமாக குத்து அப்படின்னு சொல்லி நான் வேகமாக அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னுடைய பழத்தை காட்டணுங்கிறத தெரிவிக்கணும், நம்மள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சும்மா இடி மாதிரி இடித்தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாவும் தயாராகிடுச்சு. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே அவன்கிட்ட பாவை எடுத்து ஊற்றி பெனடா அப்படின்னா நல்லா பிசைஞ்சான், இன்னும் நல்லா பிசடா அப்படின்னா பிசைஞ்சான். பிசைஞ்சு கிசைஞ்சு மாவை தட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்தான். நான் வந்து பொறிச்சு நான் வந்து பலகாரத்தை சுட்டு சுட்டு எடுக்க ஆரம்பித்தேன். சந்தோஷமாக இருந்தது. ஒரு அன்றைக்கு பொழுது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஓடி போச்சு. தூங்காமல் எல்லாத்தையும் பலகாரம் செஞ்சதுனால நெக்ஸ்ட் டே ஒரு நாள் லீவ் போட்டு ஹச்ஆர்ட்ட கூப்பிட்டு சொன்னேன். ஓகேம்மா லீவ் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ எங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டுருக்கு. என்னால் எப்படி அவனுக்கு செய்ய முடியுமோ அப்படிலாம் செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல பொசிஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ அவன் வேலைக்கு போயிட்டுருக்கான், நாங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போய்கிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய ஆடியோவை முழுசாக கடைசி வரலையும் கேளுங்கள். அதுதான் நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய பெரிய ஹெல்ப்பு. இன்னைக்கு இன்னும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோடு உங்களை சந்திக்கிற விரைவில். வணக்கம்.